வணக்கம். தினமொரு சட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் IPC 27. IPC 27 என்ன சொல்லுதுன்னா, ஒரு சொத்து ஒரு நபரோட மனைவி அல்லது அவரோட குமஸ்தா மேனேஜர் அல்லது அவரோட வேலையாட்களிடம் இருந்தால் அந்த சொத்து அந்த நபருக்கு சார்ந்ததாகவே கருதப்படும். அதுதான் இந்த சட்டம். நிறைய வழக்கில் பார்த்துருப்போம், வழக்கு விசாரிக்கும் போது இந்த சொத்து குவிப்பு வழக்கு விசாரிக்கும் போது அவரோட மனைவி, கணவன் அல்லது அவங்களுடைய வேலைக்காரர்கள், அவங்களுடைய மேனேஜர், குமஸ்தா எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. நம்ம நிறைய வழக்குகளை பார்த்துருப்போம். இந்த சட்டப்படி அதாவது ஒருவரோட வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் இருக்கிற எல்லா சொத்துமே அந்த முதலாளிக்கு முதலாளியோடைய சொத்தாக தான் கருதப்படும். அதுதான் IPC 27 சொல்லுது. இந்த மாதிரி IPC சட்டங்களை மிக எளிமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜஸ், சேனல்ஸை ஃபாலோ, லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி.